தற்பொழுது அமைதியாக போராட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்த திமுகவின் போஸ்டரை தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் அங்கு பழக்கமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. போலீசாருக்கும் பாஜகவுக்கும் இடையே தள்ளுமுள்ள நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் நேரடியில் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பிடிக்கப்பட்ட போஸ்டரை தற்பொழுது பார்க்கிறீர்கள். அவிநாசி சாலையில் ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட தூண்களில் திமுகவின் போஸ்டர்கள் இடம்பெற்றிருந்தன. அதை கிழிக்க சொல்லி மாவட்ட ஆட்சியரிடம் பலமுறை மனு அளித்தும் அவர் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் தற்போது இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீதிமன்ற உத்தரவை மீறி இந்த போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளதால் இதை உடனடியாக கிழிக்குமாறு என்ன மாதிரி பேசுறீங்க?
அதிகமாக இழுத்து சென்று கைது செய்வதை நாம் இந்த நேரலையில் பார்த்தோம். இதை வன்முறையாக கண்டிக்கத்தக்கது. இளைஞரணி உட்பட நிர்வாகிகளையும் அவர்கள் கைது செய்திருக்கிறார்கள். பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அது அராஜகமாக போய் தள்ளி அவர்களை என்ன பண்றீங்க? போலீசார் அதிரடியாக அவர்களை தள்ளிக்கொண்டு ஒரு மனிதாபிமானம் இல்லாத முறையில் அவர்களை ஏற்றுக்கொண்டதை நீங்கள் நேரில் பார்க்கிறீர்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பாஜக ஒரு விதமான ஏற்படுத்தியுள்ளது. போலீசார் அராஜகமாக அவர்களை தள்ளி வாகனத்தை ஏற்றுக்கொண்டிருப்பதை நீங்கள் நேரில் பார்த்துக்கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை அமைதியாக நடந்து கொண்டிருந்த போராட்டத்தை காவல்துறை அடக்குமுறையில் வன்முறையாக மாறிக்கொண்டிருக்கிறது. அத்தனை பேரையும் போலீஸ் தலைவர் இருக்கார், மாவட்ட தலைவர் இருக்கார், எல்லாம் பாத்துக்கலாம். எங்க போறாரு? இங்கதான் இருக்காரு. விடுங்க, மாவட்ட தலைவர் தரப்படுது இந்த இடத்துக்கு வந்து